ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐ கேர் ஆப்டம். டெய்லி எல்லாரும் வீட்லேயும் ஆனியன் இல்லாமல் கண்டிப்பாக சமைக்க மாட்டோம். இந்த ஆனியன் கட் பண்ணும்போது ஏன் கண்ணில் எரிச்சலும் கண்ணில் தண்ணியும் வருதுன்னு எப்போவாவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? நார்மலாக ஆனியன்ஸில் அமினோ ஆசிட் சல்ஃபர் ஆக்சைடு அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த ஆனியன்ஸ் நம்ம கட் பண்ணும்போது அதில் உள்ள செல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் என்சைம் ரிலீஸ் ஆகும். இந்த என்சைம் சல்ஃபர் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது ஒரு சின் ப்ரோபானெத்தில் எக்ஸ் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். இது நார்மல் டெம்பரேச்சரில் எவாப்ரேட் ஆகி ஒரு கேஸாக ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் ஏரில் ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியாக நம்ம கண்ணில் வந்து ரீச் ஆகிடும். இந்த டைமில் நம்ம கண்ணில் இருக்க லூப்ரிகன் சப்ஸ்டன்சஸ் இது கூட ரியாக்ட் ஆகும்போது மைல்டு சல்ஃபூரிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ஆசிட்னால தான் நம்ம கண்ணில் எரிச்சல் வருது. இந்த எரிச்சலை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கண்ணில் இருக்கிற லாக்ரிமல் கிளாண்ட் டியர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டைமில் தான் நமக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரும். இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வரதையும் கண்ணில் எரிச்சலையும் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அவ்வளோவா கண் எரிச்சலும் கண்ணில் தண்ணியும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், டாடா, பை பை எவ்ரிவன்.